நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலப்பது தொடர்பான பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத்தருமாறு கோரி நல்லூர் முன்றலில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரதப் போராட்டம் 25 மணித்தியாலங்களை கடந்தும் தொடர்கின்றது. இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத்தருமாறு வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண ஆளுநர், யாழ் அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு 72 மணித்தியால காலக்கெடுவை போராட்டக்காரர்கள் வழங்கியிருந்தனர். 72 மணித்தியாலங்களுக்குள் தீர்வென்றேல் சாகும் வரையில் உண்ணாவிரதம் தொடரும் எனவும் அவர்கள் எச்சரித்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை நேற்றிரவு வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சந்தித்து குறித்த பிரச்சினை தொடர்பில் எண்ணெய் மாசில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் 85 விதமான பரிசோதிக்கப்பட்ட நீர் மாதிரிகளில் இல்லை என்பதும், 15 விதமான நீர் மாதிரிகளில் அவை காணப்பட்ட போது நியம அளவிலும் பார்க்க 200 மடங்குகள் குறைவாக காணப்படுவதாகவும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. அத்துடன் கைத்தொழில் தொழில்நுட்ப நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஆபத்தான பார உலோகங்கள் நீர் மாதிரிகளில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இருந்தபோதும் முழுமையான ஆய்வு முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரை உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்கான கலந்துரையாடலுக்கு வருமாறும் தூய நீருக்கான மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகளிடம் கோரிக்கையை விடுத்ததுடன் உண்ணாவிரத போராட்டத்தையும் நிறைவுக்கு கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டார். முதலமைச்சரின் கோரிக்கை போராட்டக்காரர்களால் நிராகரிக்கப்பட்டதுடன் உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்ணொருவர் மயங்கிய நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எஞ்சியவர்களின் போராட்டம் தொடர்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட சபையின் பிரதிநிதிகளுடன் வடமாகாண அமைச்சர் டெனீஸ்வரன் சந்திப்புகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருப்பதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்றைக்கு 2வது நாளாக எங்களோட உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக நீரோ ஆகாரம் வந்து நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களில் நிறைய பேருக்கு வந்து சேலை நிறுத்தப்பட்டு அவர்கள் இயலாதங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் இன்னும் எங்களுக்கு திருப்தியான முழுமையான ஒரு பதில் தராதபடியால் அனுபவம் இன்னும் அதில் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கிற சட்டங்களுக்கு இன்னும் தராததாலே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சோம்.